அப்போ அம்மா வந்து அருகம்புல் எடுத்திருக்கேன், அருகம்புல் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதில் அருகம்புல்ல நிறைய மருத்துவ குணம் இருக்குது, இந்த அருகம்புல் வந்து நம்ம கீரை காரமாட்ட சொல்லி வாங்கிக்கலாம், இல்லாட்டா நம்ம வந்து பூக்காரம்மாலாம் அந்த கோயில் வாசலில் பார்த்துருப்பாங்க அவங்கக்கிட்டையும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கிது, மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அருகம்புல்லப்பா நிறைய மருத்துவ குணம் இருக்குது, ஆனால் நிறைய பேர் நம்ம அதை வந்து நம்ம யூஸே பண்ணுறதில்ல. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. இப்போ அந்த அருகம்புல் எடுத்துருக்கோம், இந்த அருகம்புல்லில் தான் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் செய்ய போகிறோம். நம்ம வந்து நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அருகம்புல்லை வந்து சிசர் வச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ இந்த அருகம்புல்லை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். அருகம்புல்லை வந்து நம்ம பொடியாக கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ அருகம்புல்லை வந்து வந்து நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் பொடியாக்கிக்கிடுவோம். மிக்சியில் அடித்தாச்சு, இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் நம்ம மிக்சியில் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை இப்போ மிக்சியில் லைட்டாக அடிச்சுக்கிடுவோம். அடித்தாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். இப்போ ஜெலட்டை வச்சுருக்கேன், ஜெலட்டை எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு சக்கை தேவையில்ல, வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அம்மா வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன நெல்லிக்காவாக ரெண்டு இருக்குது. கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, வைட்டமின் சி இருக்குது, அதனால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்ம டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நெல்லிக்காய் வந்து அடியாகாது. கொஞ்சம் மொதவே நம்ம பொடி ஆக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அடிச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை முடி போட்டு இப்போ இதை நெல்லிக்காவை ஜூஸ் ஆக்கி கொண்டு வரேன். இப்போ நெல்லிக்காவை ஜூஸ் ஆக்கியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் நிறுத்துக்குவோம். நம்ம சக்கை தேவையில் ஜூஸு நெல்லிக்காவுடைய ஜூஸ் எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். இப்போ மண் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடுவோம். லைட்டாக இதை வறுத்து விட்டுக்குவோம். டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிடுவோம். இதை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்போ சீரகம் மிளகும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சீரகத்தையும் மிளகையும் இடிகளில் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா கொஞ்சம் நுணுக்கிக்கிறோம். சீரகத்தையும் மிளகையும் நல்லா நுணுக்கியாச்சு. அந்த வறுத்தோடைய மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அம்மா வந்து இதில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயுடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு கிளாஸ் ஊற்ற போகிறேன் இந்த அருகம்புல் சாறை. இதில் வந்து அருகம்புல் சாறும் நெல்லிக்காய் ஜூஸும் கலந்துருக்கும். வந்து மோர் எடுத்திருக்கேன். இந்த மோரை வந்து நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிக்கிடுவோம். அருகம்புல் சாறில் மட்டும் இதை ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸு மோர் விட்டுருக்கோம். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை பொடியை வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இதில். அதே மாதிரி அதுலேயும் போட்டுக்கிடுவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த அருகம்புல்லுப்பா நம்ம உடம்புல சிவப்பு இரத்த அணுக்களை அதிகரிக்கும். உடம்புல உள்ள கெட்ட நீரையும் உப்பு வேர்வையும் வெளியேற்றும். கிட்னியில் உள்ள கல் பிரச்சனை சரி செய்யும்.
வாய்ப்புண் வாய்ப்புண் வயிற்றுப்புண் வாய் துர்நாற்றம் இதை எல்லாத்தையும் சரி செய்யும்பா. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும், உடல் எடையும் நல்லா குறையும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது இந்த அருகம்புல். இந்த அருகம்புல்லுப்பா சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த அருகம்புல்லப்பா நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இந்த அருகம்புல்லை நம்ம குடித்தோம்னா நல்ல வெயிட்டும் குறையும், நல்ல வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அருகம்புல்லை ஜூஸ் குடித்த பிறகு ஒரு மணி நேரம் சென்ற பிறகு தான் நம்ம வந்து சாப்பிடணும். வாரத்துக்கு ரெண்டு நாள் இது வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் நல்ல ஒரு வெயிட் நல்லா குறையும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இந்த அருகம்புல் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றை நல்லா கிளீன் பண்ணும், நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது. இந்த மிளகையும் சீரகத்தையும் நம்ம வறுத்து போட்டனால, பொடியாக்கி போட்டனால நம்ம இந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா ஒரு டேஸ்டாகவும் இருக்கு. அருகம்புல் சாற நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கோம். இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி போட்டு குடிச்சோம்னா நல்ல உங்களுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, முடி நல்லா கருகருன்னு வளரும், அடர்த்தியாக வளரும், ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இதை எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரைஸ் பண்ணுங்கள்.